ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஓகே, இப்போ நம்ம வந்து பிசி அல்டிமேட் ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சீரியஸோட ரெண்டாவது எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த சீரியஸோட முக்கியமான நோக்கம் ஆல்ரெடி நம்ம கேட்டிருப்பீங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கொஸ்டின்ஸ், ஒரு செட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த டிஸ்கஷனில் தான் நமக்கு வந்து பயனுள்ளது. கொஸ்டின் வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் டிஸ்கஷனில் நம்ம அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறோம், அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது அதை நம்ம பேசும்போது அந்த விஷயம் நமக்கு தெரியுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். அப்போது இதுபடி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுக்கிறோம்னா, இந்த கொஸ்டின்ல இருந்தே 4 கொஸ்டின் கேட்கிறோம். அந்த அளவுக்கு பாயிண்ட் வந்து நிறைய ரிச்சாக பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம நடத்தும் போது, நம்ம பேசும்போது அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ரிமெம்பர் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். புதுசாக படிக்கிற பசங்க இது என்ன பார்த்தோம்னா, இது என்ன ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்போ இந்த கொஸ்டின்ஸ் தான் இப்படி இப்படி தான் அணுகலாம். ஓகே, நம்ம டிஸ்கஸ் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏதாவது 2-3 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ண முடியுதா அப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம். தெரியாத கொஸ்டினுக்கு இப்படி கூட ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது எபிசோடில் வரலாறு கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். நிறைய திருப்பி திருப்பி கஷ்டமாக இருக்கக்கூடியது இயர்ஸ் தான், வருடங்கள் நம்ம ஞாபகம் கஷ்டமானது தான். நான் சொல்லிட்டேன், திருப்பி வருடங்கள் ஞாபகிக்கிறதுக்கு நம்ம ஒரு டைம் லைன் மாதிரி எழுதி வச்சா தான் வருடங்கள் ஞாபகிக்கிறது ஈஸியாக இருக்கும். படிக்கும் போது எழுதி வச்சுக்கணும். அப்போ வருடங்கள் நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சுதேசி இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? முதல் கொஸ்டின், சுதேசி இயக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுதேசி இயக்கம் எதுக்காக அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் ஒரு காலங்களில் 1905 என்ன நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, வங்காள பிரிவினை அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. வங்கதேசம், அதாவது வங்காளதேசம் இருக்கிறது நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால், வங்காளதேசம் ரெண்டு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிட்டாங்க. ஓகே, மேற்கு வங்காளதேசம் அப்புறம் கிழக்கு வங்காளதேசம் ரெண்டா பிரிச்சிட்டாங்க. இந்த பிரிவை எதிர்த்தும் இந்தியாவுடைய பொருட்களை இந்தியர்களே யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் இந்த சுதேசி இயக்கம். இது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குவஸ்டினா கேட்கிறாங்க. எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா, 1905 துவங்கப்பட்டது தான். ஓகேங்களா, 1905. நெக்ஸ்ட், இந்திய அரசு சட்டம் 1935 படி தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. அப்ப இதுல என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஒரு வருஷம் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டம் வந்திருக்கு எந்த ஆண்டு, 1935. அதாவது விடுதலை அடைவதற்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 1935. இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணா, இரண்டாம் உலக போர் எப்ப நடந்தது அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் உலக போர் 1939 இருந்து 1945 வரைக்கும் நடந்திருக்கும். அப்ப இரண்டாம் உலக போர் நடக்குவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்தியாவில நிறைய விடுதலை வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர்ல வந்து அதை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அதை எதிர்த்து காந்தி நேருவர்கள் நிறைய குரல்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல அதுல வந்து இந்தியர்களை வந்து அந்த விடுதலை சாரி அந்த உலக போர்ல ஈடுபடுத்துறதுனால இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க, ரிசைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஓகே, அது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி ஏதாவது வச்சுக்கல, தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா 1921 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்பதான் நடக்கும் அப்படின்னா, 1937 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சியே ஆட்சி அமைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல 35 படி தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு அப்படி கேட்டாங்கன்னா 37 தேர்தல் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை கேட்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைன்னு என்ன சொல்லுவாங்க, ஐநா சபைன்னு சொல்றாங்களா, யுனைடெட் நேஷன் ஐநா சபை. ஓகேங்களா, நியூயார்க்ல இருக்குது அதுதான். அந்த சபையில தற்போது எத்தனை நாடுகளை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படி கேட்கிறாங்க, 193 நாடுகள் இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் சரி உலகத்துல மொத்தம் எத்தனை நாடுகள் சார் இருக்கலாம் அப்படின்னா, நாடுகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கலாம். ஓகே, கரெக்டான ஒரு டேட்டா சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 198 நாடுகள் இருக்குதாமா. ஓகே, அது ஒரு 5 நாடுகள் மட்டும் ஐநா சபைக்குள்ள சேராம இருக்குது. அந்த 5 நாடுகளும் ஒரு சில பிரச்சனை காரணமாக, மற்ற நாடுகளோட ஆக்கியபை காரணமாக பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா, அதனாலதான் இங்க. அப்போ மொத்த நாடுகள் 193, இதுல கடைசியாக சேர்ந்த நாடு எந்த நாடு அதுதான் கேட்கிறோம். என்ன நாடு அப்படின்னா, சவுத் சூடான். ஓகே, ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கேட்கும் போது டிஸ்கஸ் பண்றோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீமியர் பார்த்துருக்கோம், அப்படியே கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணுங்க, லைவ் சேட்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பாக்குறவங்க அப்படியே ஒவ்வொரு க்வெஸ்சன் வீடியோ பார்த்துருக்கும் போது ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸுக்கும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கமெண்டும் பண்ணுங்க ஆன்சர். அப்போ கடைசியா சேர்ந்த நாடு என்ன நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சவுத் சூடான். வச்சுக்கோ, ஓகே, தெற்கு சூடான். நெக்ஸ்ட், அதே மாதிரி க்வெஸ்சன், ஐநா சபையின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஐநா சபையின் தலைமையகம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரத்துல தான் இருக்கு ஐநா சபையின் தலைமையகம். ஓகே, அதே மாதிரி தி ஹேக் இங்க இருக்குது, அடுத்த க்வெஸ்சன் வரும். ஓகே, தி ஹேக். அதே மாதிரி ஜெனிவா, நிறைய நிறுவனங்களுடைய தலைமையகம் எங்கதான் இருக்கும் அப்படின்னா, ஜெனிவா தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், உலக வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த எந்த எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படி பாத்தீங்கன்னா, 1945. கரெக்டா எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா
இரண்டாம் உலக போர் முடிந்ததோ அந்த முடிந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விஷயங்கள் உருவாக்கும், சரி மூணு விஷயங்கள் உருவாக்குவாங்க. ஒன்னு, இதே 1945 என்ன உருவாக்குவாங்க அப்படின்னா யுஎன், அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம்ல ஐநா சபை, அதுவும் 1945 உருவாக்கப்பட்டது. உலக வங்கியும் 1945 உருவாக்கப்பட்டது. அடுத்த க்வெஸ்சன், பன்னாட்டு நிதி அமைப்பு, அதுவும் 1945. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம்? உலக போர் எந்த ஆண்டு முடியுது? இது எல்லாருக்குமே தெரியும், 1939. அப்ப 1945 முடிஞ்ச உடனே மூணு முக்கிய அமைப்பு உருவாக்குறாங்க, எதெல்லாம்? ஐநா சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம், இந்த மூணுமே 1945. நெக்ஸ்ட், அதிகார இயக்கம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த கொஸ்டின், செட் ஆஃப் கொஸ்டின்ல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த சோசியல் ரிஃபார்ம், சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி அதிகமான கொஸ்டின் இருக்குது 25 கொஸ்டின்ஸ்ல. அப்போ சோசியல், அதாவது சமூக சீர்திருத்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மூணு வகையா இருக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மதத்தில் இருந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களையும் இந்த ரிஃபார்ம் இருக்கும், முஸ்லீம்களையும் ரிஃபார்ம் இருக்கும், அதே மாதிரி சீக்கியர்களையும் இந்த ரிஃபார்ம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இதில் நம்ம பார்க்க போகிறது அலிகார் இயக்கம். அப்போ இந்த மாதிரி பேர் வச்சா என்னது, ஒரு முஸ்லீம் சீர்திருத்த இயக்கம். இதை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க, சர் சையது அகமது கான். ஓகேங்களா, இந்த பெயர்ல ஒரு யூனிவர்சிட்டியும் இருக்குது, அலிகார் பல்கலைக்கழகம்ங்கிற அமைப்பும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்திய பிரம்ம சமாஜ் தோற்றுவித்தவர் யார்? நமக்கு உடனே இந்த கொஸ்டின் பார்த்த உடனே எல்லாரும் சார் எனக்கு தெரியும் சார், ராஜாராம் மோகன் ராய் போட்டிருக்கேன். தவறு, நல்லா ஞாபகம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், கரெக்ட். ஓகேங்களா. ஆனா இங்க என்ன கேக்குறாங்க, இந்திய பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ முன்னாடி இந்தியாங்கிற வார்த்தை இருக்கு, என்ன சார் இது படிக்கிறேன் அப்படின்னா, ஒரு காலங்கள்ல 1800 உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரம்ம சமோஜம். ஆனா இவர் யாரு, ராஜாராம் மோகன் ராயோட இறப்புக்கு அப்புறம், அவர் செத்து போனதுக்கு அப்புறம் 1833 செத்து போயிருப்பாரு, இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு அமைப்பை பிரிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு சைடு கேசி சன் ஒரு அமைப்பை உருவாக்கிடுவார், அதாவது கிளையில எப்படி நம்ம டிஎம்கே ரெண்டா பிரியுதோ அதே மாதிரி இங்கேயும் பிரியுறாரு. ஓகேங்களா, அப்போ ஒரு சைடு கேசி சன், இன்னொரு சைடு ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர், அவர் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு, அதுதான் பாத்தீங்கன்னா பிரம்ம சமோஜம் ஆஃப் இந்தியா, பிரம்மசம் ஆதி பிரம்ம சமோஜம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உருவாக்குறாரு. அப்போ இந்திய பிரம்ம சமோஜத்தை உருவாக்குறது யாரு அப்படின்னா கேசவ் சந்திரசன், அதுதான் என்ன சொல்லுவாங்க ஷார்ட்டா கேசி சென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்திய பிரம்ம சமோஜம் யாரும் கேட்டாங்கன்னா கேசி சென், அதே இது சாரி அதாவது ஆதி பிரம்ம சமோஜம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது யாரு, தேவேந்திரநாத் தாகூர். யார் இவரு, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, நெக்ஸ்ட், சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் என்ன கேக்குறாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி, இவரும் ஒரு சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான். அவருடைய எழுதிய நூல் என்ன பார்த்தீங்கன்னா சத்தியார்த்த பிரகாஷ், இதுதான் அவருடைய நூல். ஓகே, சத்தியார்த்த பிரகாஷ், இந்த மாதிரி நூல்களும் கேட்பாங்க. அதே மாதிரி இவர் கொண்டு வந்த மூவ்மெண்ட் இயக்கம் என்னென்ன இயக்கம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இயக்கம், சுங்கத்தான் இயக்கம் அப்படின்னு ரெண்டு இயக்கம் இருக்கும். என்ன இயக்கம், சுத்தி இயக்கம், இன்னொன்று சுங்கத்தான் இயக்கம். இந்த ரெண்டு இயக்கம் எதுக்காக தெரிஞ்ச கமெண்ட்ஸ் சொன்னவங்க எதுக்காக அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா, அதாவது யாரெல்லாம் ஒரு காலங்களில் ஹிந்துவா இருந்து முஸ்லீம் மன்னர்களால முஸ்லீமா மாறினாங்களோ திருப்பியே அவங்க முஸ்லீம்ல இருந்து எங்க மாத்தணும், ஹிந்துக்கா, அதாவது அவருடைய ஓன் மதத்துக்கு திருப்பி கொண்டு வரணும், அதுதான் இந்த ரெண்டு இயக்கத்தோடைய முக்கிய நோக்கமா இருந்தது. ஓகே, சத்யார்த்த பிரகாஷ். நெக்ஸ்ட், ஓகே, நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர். எப்படி வந்து முஸ்லீம்ல ஹிந்துல ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நடக்குதோ அதே மாதிரி சீக்கியர்களையும் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நடக்குது, அதுதான் பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள், இந்த டர்பைன் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க, நிறைய தாடி வச்சு அவங்க தான் சீக்கியர்கள். அவங்களோட இயக்கத்திலையும் பார்த்தீங்க, அவங்களுடைய மதத்திலையும் நிறைய குறைபாடு இருந்தது, அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்காகவும் மூவ்மெண்ட் வந்தது, அதுதான் நாம்தாரி இயக்கம். ரெண்டு மூவ்மெண்ட் இருக்கும், ஒன்னு நாம்தாரி, இன்னொன்னு நிரன்காரி அப்படி இருக்கும். இப்ப நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாபா ராம்சிங் அவர் தான். ஓகேங்களா, அதே இது பாபா தயல்தாஸ் என்ன உருவாக்குவார் அப்படின்னு நிரங்காரி மூமெண்ட். ஓகே, நிரங்காரி, பாபா ராம்சிங் என்ன உருவாக்குனாரு நாம்தாரி, பாபா தயல்தாஸ் என்ன நிரங்காரி. ஏதாவது ஞாபகம், என்ன தாஸ் வந்து நல்ல நிறமா இருப்பாரு, தாஸ் என்னோட ஃப்ரெண்டு, அவர் என்ன நல்ல ஒயிட்டா இருக்கிறார், நிறமா இருக்கிறது, அப்ப தாஸ் நிறம். இங்க என்னது நாம்தாரி அப்படின்னா ராம்சி, அந்த பாயிண்ட் ஞாபகம், ஏன்னா இதுலயும் பாபா வருது இதுலயும் பாபா வருது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணது இரண்டாம் உலக போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க, 1939 to 1945 வரைக்கும். இரண்டாம் உலக போருடைய முடிவுல தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்தாங்க. அந்த அளவுக்கு இரண்டாம் உலக போர் நமக்கு ஒரு பயனுள்ள கலர் அடிச்சிருக்கு. அப்போ முதலாம் உலக போர் எப்ப சார் நடந்தது அப்படின்னா, ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, இதுதான் வேர்ல்டு வார் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் உலக போர் நடந்த ஆண்டு 1914 to 1918 வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒன்லைனரா ஈஸியா தான் வரும். அடுத்து பாருங்க, மனித உரிமை சாசனத்தை ஐநா ஏற்றுக்கொண்டது எப்போ ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட்,
நம்ம இதை பார்த்தோன்னு ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. எப்போ சார் நம்ம வந்து மனித உரிமைகள் தினம் கொண்டாடுறோம், கமன்ஸ் எந்த எந்த எப்போ வந்து நம்ம வந்து மனித உரிமைகள் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா December 10 தான் நம்ம மனித உரிமைகள் தினம் கொண்டாடுறோம். அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சாலே இதோட லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ December 10 எங்கதான் வருது, இந்த ரெண்டு ஆப்ஷன் வருது, அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது அடிச்சிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம படிச்சாதான் ஆன்சர் பண்ற மாதிரி. ஓகே, எந்த ஆண்டு வந்து நம்ம மனித உரிமை சாசனத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அந்த ஆண்டையும் அந்த டேவை தான் நம்ம மனித உரிமை தினமா கொண்டாடுறோம், 1948 December 10. ஓகே, நெக்ஸ்ட், பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? நம்ம இப்பதானே பார்த்தோம் ஐநா சபையோட தலைமையகம் எங்க இருக்கு பார்த்திருந்தோம் அப்படின்னா நியூயார்க்ல பார்த்திருந்தோம். அதே மாதிரி பன்னாட்டு நீதிமன்ற தலைமையகம் எங்க இருக்குன்னா தி ஹேக், அந்த போதுதான் இருக்கு. ஓகே, தி ஹேக். நெக்ஸ்ட், சூயஸ் கால்வாய். ஓகே, முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. சூயஸ் கால்வாய் எந்த நாட்டுக்கு இடையே, ஓகே, ஒரே ஒரு நாடு தான், அந்த எந்த நாட்டுக்கு பிட்வீன் கேப்புக்குள்ள ஓடக்கூடிய ஒரு கால்வாய் தான் இந்த சூயஸ் கால்வாய். ஓகே, எந்த நாடு கமெண்ட்ஸ் மென்ஷன் ப்ரீமியர்லயே மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, சூயஸ் கால்வாய் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க, 1956. ஸ்கூல் புக்ல இருந்தா எல்லா க்வெஸ்சன் இருக்குது சார், இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு ஸ்கூல் புக்ல இருந்தா எடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட், 1829 தலைமை ஆளுநர் பிரதி. பாருங்க, இந்த க்வெஸ்சன்லயே மூணு ஆன்சர் இருக்கு, ஒரே க்வெஸ்சன்ல நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்டாங்கன்னா 1829. அது யார் ஒழிச்சாங்க அப்படின்னா தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங். ஓகே, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றதில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப இதுலேயே ரெண்டு க்வெஸ்சன் வந்துடுச்சு, எந்த ஆண்டு ஒழித்தாங்க 1829, அதை யார் வந்து எந்த ஆளுநர் ஒழித்தார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். ஓகேவா, அதுக்கு துணை புரிந்தவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. துணை புரிந்தவர் நம்ம இப்பதான் பார்த்திருந்தோம், என்ன அமைப்பு, பிரம்ம சமோஜங்கிற அமைப்பை உருவாக்கியவர், இந்திய பிரம்ம சொல்லியது பிரம்ம சமோஜம் என்ற அமைப்பு உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய். இவருடைய தீவிர ஒரு நடவடிக்கையால தான் பாத்தீங்கன்னா சதிகிற அமைப்பை வந்து ஒழித்திருப்பாங்க. ஓகே, இப்ப நான் இந்த பாயிண்டோடு உங்களுக்கு ரெண்டு மூணு க்வெஸ்சன் கேட்க போறேன், அதுக்கு நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ப்ரீமியர்ல மென்ஷன் பண்ண ஆன்சர் இப்பவே சொல்லிடுறேன், கொஞ்சம் ஒரு கேப் போட்டு. என்ன அப்படின்னா, ஒண்ணு, முகலாயர் காலத்துல சதிங்கிற அமைப்பு வந்து யார் ஒழிச்சா? ஓகே, சதிங்கிறது வந்து ரொம்ப காலங்களே இருக்குது. ஓகே, முகலாயர் காலத்துல, முகலாய மன்னர்கள் காலங்கள்ல எந்த மன்னர் சதிங்கிற அமைப்பை ஒழித்து கட்டினான், இது ஒண்ணு க்வெஸ்சன். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தவர்கள், இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வந்தாங்க, பிரெஞ்சு வந்தாங்க, அதே மாதிரி போர்ச்சுகீசியர்களும் வந்திருப்பாங்க. அந்த போர்ச்சுகீசியர்கள் கோவாவை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அந்த கோவாவை ஆட்சி செய்யும் போது போர்ச்சுகீசிய ஆளுநர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சதியை ஒழிச்சிருப்பார், அந்த ஆளுநரோட பேர் என்ன? ஓகேங்களா, ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, நான் வீடியோட கடைசியில இதுக்குரிய ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட், நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுவார். ஓகே, வங்காள அப்படின்னா வங்காளதேசம், அந்த மேற்கு வங்காளம் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான் இங்க இருக்க போறாங்க. அப்போ நம்ம ஈஸியா ஒரு சில விஷயங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சுவாமி விவேகானந்தர் வங்காள பகுதியாக தான் இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஓகே, ஆனா அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அவர் தான் பாத்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று சொல்றாங்க. இந்த முன்னோடி, விடிவெளி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடைமொழிகள்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. சிம்பிளா உங்களுக்கு இந்த மாதிரி பிசிக்குரிய எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா கன்ஃபியூஸா இருக்கும். ஓகேங்களா, இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படுவது யார், இந்த மாதிரி வந்து சிம்பிளா தான் இருக்கும். அப்போ அந்த டைட்டிலு, அந்த அதோடைய பட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்களை படிச்சுக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் சொன்ன வித்யாசாகர், இவர் பாத்தீங்கன்னா நிறைய அந்த விதவை மறுமணம் சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வருவதற்காக இவர் நிறைய பாடுபட்டாரு. அதுல நடக்கிறது பெண்களுக்காக வந்து பள்ளி, பெண்களுக்காக வந்து பள்ளிக்கூடம் திறப்பதும், விதவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் ரிஃபார்ம் ஒன்று இது பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட், ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி 1852 எங்கு நிறுவினார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, முதல் பள்ளி நல்லா ஞாபகம், இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலை எங்கு நிறுவினார் அப்படின்னா புனேல தான் நிறுவியிருப்பார், 1852. இதுல என்ன நான் க்வெஸ்சன் கேட்க போறேன்னா, ஜோதிபா பூலே எழுதிய ஒரு புத்தகத்தினுடைய பெயர் என்ன, அதுதான் கேட்க போறோம். ஓகே, கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, ஜோதிபா பூலேவுடைய புத்தகத்தின் பெயர், ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகே, அந்த புக்கை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹிஸ்டரியில ரொம்ப மறக்க முடியாத ஒரு நபர். ஏன் அப்படின்னா, நம்ம டீச்சர்ஸ் டே வந்து யாருடைய நினைவாக, யாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா ராதாகிருஷ்ணனுடைய நினைவாக கொண்டாடுறோம். ஆனா நிறைய பேர் சொல்ற ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா, ஜோதிபா பூலேவுடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே அவங்களுடைய பேர்த்டேவை தான் ஆக்சுவலா நம்ம டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஏன்னா அவங்களுடைய பங்கு தான் அளப்பெரியது, இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் கொண்டு வந்து அதுல பெண்களை வந்து படிக்க வச்சது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான், அவங்களுடைய பிறந்தநாள் தான். இனி வரும் காலங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா அப்படின்னா இந்த பேட் டேவா கொண்டாடணும், அதாவது டீச்சர்ஸ் டேவா கொண்டாடணும் சொல்லி நிறைய கோரிக்கைகள் இருக்கு. திருவாங்கூர் மாகாணத்தை சேர்ந்தவர் ஐயன்காளி, அவர்களது சாது ஜன பரிபாலன சங்கம், சாது ஜன பரிபாலன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. அடுத்து பாருங்க,
ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார், அதான் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். யார் தான் இருக்க போறாங்க அப்படின்னா, ராமலிங்க சுவாமிகள், அவர் தான் ஆன்சர். ஓகே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் தான் ராமலிங்கடிகள், அவர் தான் இந்த ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், அயோத்திதாசரும் ஜான் திரவியம், ரெண்டு பேரும் சேர்ந்து, அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு அப்படிங்கிறாங்க. திராவிடர் கழகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் தான் இருக்குது. ஆனால் ஒரு காலங்கள் 1882லேயே அயோத்திதாசன் இந்த கழகத்தை உருவாக்கியிருப்பார். திராவிட மகாஜன சபை திராவிடர் கழகம்ங்கிற அமைப்பு உருவாக்குனது யாருன்னா அயோத்திதாசன் பண்டிதர் தான். இவரை பற்றி வேற இன்ஃபர்மேஷன்னா, இந்த வருஷத்துக்கு பாருங்க 1907 இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1907 ஒரு பத்திரிகை உருவாக்கிறவர் கொண்டு வந்திருப்பார். இவருடைய பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு பைசா தமிழர் அப்படிங்கிற பத்திரிகையை அயோத்திதாசன் தான் கொண்டு வந்திருப்பார் 1907 ஓகே. நெக்ஸ்ட், அதே மாதிரி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் தான், அயோத்திதாசன் தான். ஓகே, நெக்ஸ்ட், அயோத்திதாசர் நிறுவிய திராவிட மகாஜன, இப்பதான் பார்த்தோமா திராவிடர் கழகமும் உருவாக்குனாரு, அதே மாதிரி திராவிட மகாஜன சபையும் உருவாக்கியவர். திராவிட அப்படிங்கிற வார்த்தையை அந்த காலங்களை அதிகமா பயன்படுத்தினது யாரு அப்படின்னா, யாரு தான், இந்த அயோத்திதாசர் தான். ஓகே, நம்ம தான் இப்பதான் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பதான் ஒரு சமீப ஒரு 60 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலங்களிலேயே சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்தும் போது உங்களுடைய ஜாதியின் பெயர் கேட்கும் போது நீங்க ஜாதி சொல்லக்கூடாது, நீங்க வந்து ஆதி திராவிடர் அல்லது மூல திராவிடர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எல்லாம் விட்டது யாரு அப்படின்னா அயோத்திதாசர் தான். அந்த காலங்களிலேயே சமூக சீர்திருத்த இயக்கத்தை கொண்டு வந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட், நிறுவிய திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க, நீலகிரியில் நடைபெற்றதா முதல் மாநாடு. ஓகே, நெக்ஸ்ட், ஆங்கில ஆட்சியையும் திருவாங்கூர் அரசின் ஆட்சியையும் வச்சுக்கோங்க, ரெண்டு இது, ஒன்னு ஆங்கில ஆட்சி, திருவாங்கூர் அரசின் ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர். அதாவது ஆங்கிலர்களை வெள்ளை பிசாசு ஆட்சி, திருவாங்கூர் மாகாண அரசருடைய ஆட்சி வந்து கருப்பு பிசாசின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேக்குறாங்க, நம்மளுடைய தெற்கு மாவட்டம் இருக்கக்கூடிய பிரபலமா வந்து பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா ஐயாவளி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பினுடைய ஒரு கடவுளா போட்டக்கூடியது அந்த வைகுண்ட சுவாமிகள், அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகே, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுடைய மாணவர்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஐயாவளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமம் மாதிரி போட்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தலங்கள் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்ட சுவாமிகளை பார்த்தீங்கன்னா வழிவிடுவாங்க, அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வெள்ளை பிசாசுகளை ஆச்சு கருப்பு பிசாசுகளின் ஆச்சு. நெக்ஸ்ட், 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில், சிக்காகோ மாநாடு அப்படின்னாலே ஒரே நபர் தான், யார், விவேகானந்தர். சமய மாநாட்டில் இந்து சமய பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் பற்றியும் சொற்பொழிவாற்றியவர் யார் கேட்டாங்கன்னா சுவாமி விவேகானந்தர். சிக்காகோ மாநாடு 1893 ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், விதவைகள் மறுமண சட்டம், இப்பதான் பார்த்திருந்தேன் ஈஸ்வர் சந்த வித்யாசாகர் தான் விதவைகள் மறுமண சட்டத்திற்காக அதிகமாக போராடினாரு. கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1856. எப்படி சார் ஈஸி ஞாபகம்னா, 1857 இந்தியாவுடைய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஏன் அப்படின்னா பெருங்கலகம் அப்படின்னு நடந்திருக்கும். ஏன் நடக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சமூக விஷயத்துல ஏகப்பட்ட விஷயத்த தலையிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு சட்டம் தான் இது, சதியை ஒழிக்கிறாங்க, விதவைகளை மறுமணம் சொல்றாங்க செய்யறாங்கிறாங்க, பெண்களை கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மேல்தட்ட மக்களுக்கு, அதாவது கன்சர்வேட்டிசம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிக்காது, அதனால செஞ்ச கலகம் ஏற்படுத்தினாங்க. அப்போ 1857 விதவை மறுமண சட்டம், 1857 ரிவோல்ட், அதாவது பெருங்கலகம். ஓகே, அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதை, அவரைனா கடவுள், வணங்குவதையும் சார்ந்துள்ளது. இந்த இடத்துல அவரைனா, இந்த இடத்துல அவரை கடவுளை வணங்குபவரை சார்ந்துள்ளது என்ற கொள்கையை கூறியவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க, தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, டோட்டலா அப்ப நம்ம 25 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம், டோட்டலா 25 கேள்வியில பார்த்துருக்கோம். நான் கடைசியா ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், கமெண்ட்ஸ் ஆல்ரெடி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க மென்ஷன் பண்ணிருங்க. என்ன ஆன்சர்னா, சதி அப்படிங்கிறத ஒழித்தவர் யாரு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் நடைமுறைக்கு நவீன காலங்களில் அவர் இந்தியாவின் இடிவெளி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒழித்துக்கிட்டு இருப்பார். ஆனால் முகலாயர் காலங்களில் அக்பர் வந்து ஒழித்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி போர்ச்சுகீசிய காலங்களில் அல்போன்சா டி அல் புகர்க் அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீசிய ஆளுநர் கோவா மாநிலத்தில் மட்டுமே, அவங்க ஆட்சி செஞ்ச பகுதியில் மட்டுமே சதியை வந்து ஒழித்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி ஜோதிபா பூலே எழுதிய புத்தகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குலாம் கிரி, அதுதான் ஜோதிபா பூலே எழுதிய புத்தகம். ஓகேங்களா, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. நம்மளுடைய பிசி அல்டிமேட்டோடைய பாட் அடுத்த பாட்டு நம்ம சீக்கிரமாக சந்திப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.